ஒரு பிரேக் எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம். இன்னும் 65 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. பட் அந்த 65 கிலோமீட்டர்ஸ்க்கு வந்து 2 ஹவர்ஸ் எஸ்டிமேட்டட் டைம் காமிக்கிறாங்க. கூகுள் மேடம் ரொம்ப மோசமாக பண்ணுறாங்க. அப்பா என்னடா அப்படியே வர எப்பார் மச்சான் அந்த வியூவை கைஸ், ரொம்ப மோசமாக இருக்குது பார்க்கும்போது. அது இந்த டைம்னால இப்படி இருக்கு போல். இருங்க உங்களுக்கு காமிக்கிறேன் நான். தெரியுதா உங்களுக்கு இந்த புல் வரைக்கும் நல்லா தெரியுது, கேமரா ஃபுல்லாக தெரியல. கேப்பார் மச்சான் தண்ணிய. ஐயோ கஷ்டகாலம் பாசே. பொறுமையாக போகலாம் சொல்கிறேன், நீ தான் பாவம். பட்டுன்னு போனால் தான் உண்மையில அடிக்க ஒரு உண்மையில போகாத உண்மையில அடிக்காத மாதிரி போனது. இந்த ரோடே இப்படி தான் இருக்கு ஃபுல்லாக. பாசே நம்ம ஒரு தப்பு பண்ணுறோம். என்னென்னா நம்ம மட்காடு போட்டுட்டு வந்துருக்கணும். பொன்னல்லேருந்து ரைடுக்கு மட்காடு போட்டுருவோம் தான். ஏன்னா இந்த ஆஃப் ரோடிங்னால இந்த மாதிரி தண்ணியெல்லாம் இருக்குது சொல்லுது. எதையோ ஒன்று இப்படி சுற்றிக்கிட்டு போகிறோம்டா நம்ம. ஏதோ ஒன்று கட்டி வச்சுருக்காங்க, ஏதோ ஒரு தண்ணி மாதிரி ஏதோ ஒன்று அதை சுற்றிட்டு போகிறோம் நம்ம. ஏதாவது குளமா என்னன்னு தெரியல. சுத்திட்டு அங்கெல்லாம் போகலாம்னா ஒரு நிமிஷம் ஆயிரு கைஸ். ரொம்பவே வெக்ஸ் ஆகுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் உங்களுக்கு மேப்பை பார்ப்பேன். அச்சா இப்படி தான்டா காமிக்குது, என்ன பண்ண முடியும்? இதில் போகலாம் வா உட்காரு கைஸ். எங்களோட ட்ரக்கிங்கில் வந்து லாஸ்ட்டு 30 மினிட்ஸ் இருக்குது. ஒரு 16 கிலோமீட்டர் சம்திங், 16 கூட இல்லை, 16 இருந்தது இப்போது 9 கிலோமீட்டர்ஸ் தான் இருக்குது. முன்னாடி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே எதுவுமே இல்லை போகிறதுக்கு.
இருங்க ஒரு நிமிஷம். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஃபுல்லாக இந்த மாதிரி இருக்குது. ராவன் மட்டும் பீஸ்ட் மாதிரி வந்து நின்றுட்டுருக்கான். எப்படா என்ன உள்ளே விடுவீங்க போகிறேன்ட்டு. ஓகே, இதை க்ராஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்ப்போம். சரி பரவாயில்ல, விடுங்க ராவன் என்ன காப்பாற்றுவான். இல்லை பாசே, ராவன் இருக்கான் பாசே, டோன்ட் வரி பாசே. என்ன நிறைய தண்ணி இருக்க மாதிரி இருக்கு. சைலன்சர்ல தண்ணி போனாலும் ஒரு மாதிரி சவுண்ட் எப்படி மாறலாம் பத்தியா? சொன்னது தானே ராவன் நம்மளை காப்பாத்துவான் வாடான்னு. அவன் ஒரு முரட்டாள்றா. என்ன ரேடியேட்டர் தான் ஓடிக்கிட்டே இருக்கான் சவுண்டு. காட்டு வழி போகையில் பரடி வந்து வழி மறிக்கும். இந்த ஏரியா சைடு தானே புலி வரும்னு சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு நாங்கள் கொல்லி ஹில்ஸ் போனப்போ ரோடு போடாதுன்னா இப்படி தான் இருந்துச்சு. ஆமாம், ஒரு ஷார்ட் ரூட்டு இதில் போனோம் நாங்கள் பைக்கில். அது ஒரு காமெடியான பைக் இருந்தோம். அவங்க ஒரு ஈவினிங் போல போயிருப்பாங்க. இதுக்குள்ளலாம் விழுந்துடாத தவறி சரியா? அந்த பக்கம்லாம் விடுங்க. பப்பாளி பப்பாளி மரமா? விழுந்தா தெரியும் பப்பாளி மரம். எங்கடா ஒரு சைடாக போகுது பத்தியா? நான் எங்கடா போகிறேன்? ஏய், நான் கழுதெல்லாம் ஏற்றுறதில்லடா. ராவனை கஷ்டப்படுத்தாமல் கூப்பிட்டு போக மாட்டேன் நான். அச்சான், இந்த பைக்கு கம்மியாக தான் போயிருக்கும் போல. ஃபுல்லாக காரோட அச்சா இருக்கு, காரு ஜீப்போட அச்சுக்கும் அவருக்கு. இல்லை, அந்த ரூட்டும் இதே மாதிரியே தான் இருந்துச்சு. பிளஸ் நாங்கள் லாஸ்ட் டைம் வந்தப்போ வந்து ட்ரக்கிங் பண்ணோம். 5 கிலோமீட்டர்ஸ் நடந்து தான் வந்தோம். கிட்டத்தட்ட ஒரு 3 ஹவர் எங்களுக்கு ஆச்சு. அந்த ரூட்டை வந்து இதே மாதிரி தான், சேம் இதே மாதிரி தான் இருந்தது. டோட்டல் டிஸ்டன்ஸ் சென்னையிலேருந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு 120 இல்லைனா ஒரு 115 கிலோமீட்டர்ஸ் தான் அது வரும். இங்கே பார்த்தீங்கன்னா 140 கிலோமீட்டர்ஸ் கிட்ட வந்துடும். ஏன்னா இது சுற்றிட்டு வரதால். ஏன்னா அந்த ட்ரக்கிங் நீங்கள் பண்ண தேவையில்ல. அது வந்து கொஞ்சம் உங்களுக்கு, நீங்கள் வீக்காக இருந்தீங்க இல்லைன்னா உங்களுக்கு டயர்டாக ஃபீல் பண்ணிங்கன்னா உங்களால் ரொம்பவே கஷ்டம் அந்த ரோட்டில் உங்களால் வர்றது. சேம் இதே மாதிரியே தான் இருக்கும். ஆனால் பைக் அந்த வழியில் போக முடியாது. அது கொஞ்சம் ஷார்ட்கட்டுன்றதுனால எல்லாமே அது ப்ரிஃபர் பண்ணுவாங்க ஒரு ட்ரக்கிங் எக்ஸ்பீரியன்ஸ்க்காக. பட் இது கூட நல்லா தான் இருக்குது, ரொம்பவே ஒரு நல்ல ஒரு ஃபீல். கைஸ், இங்கே ரொம்ப சேஃபான ஒரு பிளேஸ் தான். என்ட்ரன்ஸ்லேயே வந்து செக் போஸ்ட் வச்சுருக்காங்க. அதில் நம்ம டோக்கன் மாதிரி பே பண்ணோம். உங்களுக்கு பைக்குக்கு 20 ருபீஸ், நம்மளுக்கு 20 ருபீஸ் பே பண்ணணும். அவ்வளோதான். காரில் வந்தீங்களா இருந்தால் நீங்கள் பார்த்துட்டு பே பண்ணணும். ரொம்ப கம்மி தான். பட் மேலெல்லாம் வந்து பைக் சேஃப் தான் நான் ஆல்ரெடி கேட்டுட்டேன் சார். இந்த மாதிரி பைக்கெல்லாம் சேஃபாக அப்படின்ட்டு அந்த ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் என்ன சொன்னார்னா, நீங்கள் பைக்கெல்லாம் மேலே விட்டுக்கலாம், ஆல்ரெடி அங்கே இருக்காங்க. ஒரு 30 மெம்பர்ஸ் இப்போவே அங்கே தான் இருக்காங்க. ஸோ அதெல்லாம் சேஃப் தான், நீங்கள் தாராளமாக போகலாம் ப்ரோ, ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுங்கள் சொல்லிட்டு அவர் சொன்னார் அந்த ஃபாரஸ்ட் ஆஃபீஸர். ஸோ நல்ல மனுஷன் அவர்.
ஏன்னா சில பேர் என்ன பண்ணுவாங்க அந்த மாதிரிலாம் சொல்ல மாட்டாங்க, நீங்கள் பாட்டுக்கு போங்க இதை பே பண்ணுங்கள் போங்க அப்படின்ற மாதிரி கட்டன் ரேட்டாக பேசிடுவாங்க. நமக்கும் அது கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைடாக இருக்காது அந்த மாதிரியான ஒரு ரெஸ்பான்ஸ். கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா இறங்கிட்டு இருக்கோன்னு நினைக்கிறேன், அதான் அவன் அவன் பாட்டுக்கு போயிட்டுருக்கான், அவனை எதுவுமே நான் பண்ணல. ஏய் எங்கடா போகிறேன், திருப்பி ஏறு வந்தான் மச்சான். மச்சான் ஜாலியாக பண்ணால் போகுமா வேகமா, ரொம்ப ஹைட்டெல்லாம் கிடையாது, ஜாலியாக தான் இருக்கு. ஜீப்போட ஃபுட் பிரிண்ட்டில் போகணுமா இருந்தால் நம்ம வந்து அந்த சைடில் போகணும், ஆனால் அப்படி போக கஷ்டமாக இருக்கும், நம்ம அது இந்த சென்டராகவே போயிடும். சைக்கிளில் நிறைய பேர் போகிறாங்கடா, ஆனால் அந்த சென்டராக போகும்போது அந்த கார்னரில் போய்ட்டு டயர் ஒரு மாதிரி உரைச்சிட்டு வந்தான்னா அலாஞ்சு விழுத்தி விட்டுருவான் கீழே. ஏன்னா கரெக்டாக அந்த சென்டரோடய அப்படியே ரயில்வே ட்ராக் மாதிரி போயிட்டுருக்கணும். ரேடியேட்டர் ஓடிட்டே இருக்காங்க மறுபடியும் ரேடியேட்டருக்கா. ஏ ராவன் பீஸ்ட் மோட ஆக்டிவேட் பண்ணி தான் நம்மளை இப்படி கூட்டு வரான் ஜாலியாக. என்ன இந்த லைட்டை சும்மா எடுத்துகிட்டு வரீங்க, நீங்கள் எங்கேயாவது போனீங்க எல்லாம் ஆஃப் பண்ணுங்கள். யானை வருமா, சரி வச்சுக்கோங்க. இன்னும் 7 கிலோமீட்டர் தான் இருக்கு, 34 நிமிஷம் போட்டிருக்காங்கன்னா போக போக போய்கிட்டே இருக்கு. பரவாயில்ல, டவர் இங்கே தான் லாஸ்ட்டாக கிடைக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் டவர் இருக்குடா மச்சான். பேச என்னோட வீடியோ யாராச்சும் பார்த்துட்டு இந்த ட்ரெக்கிங் பிளான் பண்ணிங்களாருன்னா உங்களுக்கு லாஸ்ட்டாக எங்கே வரைக்கும் டவர் வரும்னு நான் சொல்கிறேன் பாருங்கள். நீங்கள் அந்த கோயிலுக்கு ரீச் ஆகிறதுக்கு ஒரு 7.5 கிலோமீட்டர்ஸ் முன்னாடி வரைக்கும் உங்களுக்கு டவர் இருக்கும், அது வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், வீடியோ கால் பேசிக்கலாம். என்னடா ஒரு மாதிரி போகிறான், மணலா காட்டு வழி போகையில் கருதி வந்து வழி மறிக்கும். நாங்கள் எங்கே போகிறோம், திருப்பி இறக்கப்பாதை இறங்கிட்டு. ஆனால் ராவன் ரொம்ப பாவண்டா மச்சான், இந்த ஆஃப்ரோடிங் ஃபுல்லாகவே கல்கலாக இருக்குதா, அதான் கத்திக்கிட்டே இருக்கான் போல. என்ன விடுங்கடா அடே, ஆ ஆமாம் நான் ஆஃப்ரோடிங்லாம் அதிகமாக வருவேன்றதுனால தான் அந்த லைட்டே போட்டேன். இனிமேட்டு ஃபுல்லாக ஆஃப் ரோடிங் தானே, சிட்டி ரைட் பண்ண போகிறது கிடையாது. விடு, எதுக்கு இனி சிறிய பய பிள்ளைங்களெல்லாம் செஞ்சுக்கிட்டு அவனுக்கு ஜாலியாக ஓட்டட்டும், ஓட்டட்டும் போலீஸ்கிட்ட மாட்டட்டும் ஏதாச்சும் பண்ணட்டும், நம்ம எங்கேயாவது சுற்றலாம் இந்த மாதிரி பீஸ்ஃபுல்லான இடங்களுக்கு. என்ன சொல்கிற, சம்மர் ஸ்பாட்டிங்கே பாரு வேறு மாதிரி. கைஸ் இதே லொக்கேஷன் உங்களுக்கு காலையிலேயோ இல்லைனா ஈவினிங்கே பார்க்கும்போது வந்து பயங்கரமாக இருக்கும், ஏன்னா ஃபுல்லாகவே க்ரீனி தான், க்ரீன் அண்ட் ப்ரௌன் ஷேட்ல உங்களுக்கு எப்படி இருக்கும் அந்த ஒரு போர்ட்ரேட் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு. ப்ரோ இன்னும் 32 நிமிஷம் இருக்கு, 7 கிலோமீட்டர் ஷார்ட்டாக வந்துருச்சு ப்ரோ. வேகமாக போவோம், ப்ரோ வை டோன்ட் வி டேக் எ பிரேக் ஹியர் ப்ரோ, இங்கெல்லாம் சேஃப் இல்லையா, புளி வருமா. நிறையா பேர் வந்து மாறியும் போயிருக்காங்க போல், நிறையா டயர் பஸ், இது தண்ணி பஸ்ஸு, தண்ணி பஸ்ஸு ஒன்றுமே பிரச்சனை இல்லை, பஸ்ஸை கிராஸ் பண்ணலாம் வர. சரி நீ போய் ஆழம் எவ்வளோ இருக்குன்னு பார்ப்போம்.
ஆழம் கம்மி தானே, இப்படியே தாண்டா போகணும். அந்த சைடு பாரு, நீ போகிற சைடு பாரு, அது ஒன்றும் இல்லைடா, தவக்கல தாண்டா. நீ நான் வர முடியுமா நாளையாம? வர முடியாது தானே? அப்போ வந்து உட்காரு, வா வா உட்காரு, வா. ஆ இதுதான் ரோடு, வேறு என்ன பண்ணுறது? இவன் வேற கத்திக்கிட்டே இருக்காம்பா. ஆ ஆஃபெல்லாம் ஆக மாட்டான்டா, உன் வெயிட்டோட போகிறது தான் மற்ற கஷ்டம். சிங்கிளாக ஈஸியாக போயிடுவான், வெயிட்டோட தான் கொஞ்சம் கஷ்டப்படுவான். பெரிய பெரிய கல் அந்த இடத்துலலாம். இங்கெல்லாம் மண்ணு என்ன ரோடுரா பாவி, தடா ஹில்ஸ் இப்படி தாண்டா ஏறணும் நடந்து? அதே பைக்கில் ஏறுற மாதிரி இருக்கலாம் மச்சான் எனக்கு. ஆனால் நம்ம டபுள்ஸில் ஏறுறது தான் ராவணன் ரொம்ப கஷ்டப்படுத்துகிற மாதிரி, சோலோவாக அப்படியே ஈஸியாக போயிடலாம். ராவன் இன்னும் கட்டிட்டு இருக்கான், சும்மா இருடா சின்ன பையா. இப்போ சைலண்ட் ஆகிட்டா, சும்மா இருடான்னு சொன்னதும் டேய் என்னடா அவன், ராவன் நீ நல்ல பையன் ஆகிட்டியா? இல்லை மறுபடியும் உனக்கு ஒரு டாஸ்க் கொடுக்குறாங்க மச்சா, அப்படியே உட்கார்றா உட்கார்றா, நீ உட்கார்றா. சவுண்டு லைட்டாக மாறுறான்டா அந்த இடத்துல தண்ணிக்கு. கைஸ் எப்படியும் இந்த வீடியோ வந்து என்னால் ஒரே கம்ப்ளீட் வீடியோவாக போட முடியாது, ஸோ நான் எபிசோடு எபிசோடாக போடுறேன். டோட்டலாக ஒரு 3 எபிசோட் போடலான்னு இருக்கேன், பார்க்கலாம். ஏன்னா நான் வந்துட்டு ஈஸியாக காட்டியிருக்கலாம், அந்த செக் போஸ்ட்லேருந்து நாங்கள் இங்கேருந்து வரோம் அப்படின்னு சொல்லிட்டு இது ஏறி முடிச்சு தான் அங்கேருந்து கூட காட்டலாம். பட் இருந்தாலும் அந்த ஃபுல் ஆஃப் ரோட் காட்டணும் அப்படின்னு எனக்கு ரொம்பவே ஆசை. பிகாஸ் நிறைய பேருக்கு இதை பார்த்துட்டு கூட இங்கே வரணுன்ற ஆசை வரலாம்ல, அதனால் இந்த ட்ரக்கிங் மட்டுமே தனியாக, பைக்கில் பண்ணுறது மட்டுமே தனியாக ஒரு வீடியோ போட்டுருவோம். இன்னும 6 கிலோமீட்டர் இருக்குது, 29 நிமிஷம் அப்படியே இருக்கு. டிராக்டர்ல காத்து கம்மியான மாதிரியா இருக்கு, உனக்கு ஃபீல் ஆகுது அந்த கல்லாம் இல்லையா? இல்லை தானே, போடுற தவளு தூக்கி தானே போடுறான். ஓகே ஃபைன், ப்ரெஷர் செக் பண்ணி தான் வந்தேன், பட் இருந்தாலும் லைட்டாக ஒரு ஃபீல். ஒரு மாதிரி ஹேண்டில் கையில் இருந்து அப்படியே வாபிள் ஆகிட்டு போகிறான் இந்த மணலில், ரொம்பவே கேர்ஃபுல்லாக ஓட்டணும். ஏ இல்லை இவனே ஓகே தான்டா, நம்மளை இவன் எதுவுமே தொந்தரவே பண்ணலையே, எல்லா கல்லையுமே வந்து அவன் ஒரு மாதிரி பவுன்ஸ் ஆகிதான் தரான் நம்மளுக்கு, அடுத்து ஸ்லிப் ஆகவே இல்லை. வா ஹேண்டில் எல்லா பைக்லேயுமே வாபிள் இந்த மாதிரி இருக்கும்டா, ஒரு ஷேக் மணல்லன்னா, ஏன்னா கரெக்டாக சுற்ற முடியாது. இங்கே பாரு கல்லுங்க தான் எனக்கு பிடிக்கவே இல்லை. Oh.
அதனால தான்டா பேலன்ஸ் பண்ண முடியாமல் போச்சு. எங்கடா போற நடந்து இவனை நிமித்திர அப்படின் வெயிட்டாக இருக்காண்டா. மச்சான் இந்த மெமரி கார்டே ஃபுல் ஆயிருச்சு கைஸ். பார்த்தீங்கன்னா நான் உங்ககிட்ட சொல்லிகிட்டே இருந்தேன் கேர்ஃபுல்லாக ஓட்டணும்னு சொல்லிட்டு, மணலில் எங்களுக்கும் வாபிள் ஆகி ஜாரிட்டான். பட் ஒன்றுமே ஆகலை, ராவன் சும்மா அப்படியே சரிஞ்சிட்டான், அப்படியே நிமித்திட்டான். என்னடா ராவன் இப்படி பண்ணிட்ட? அவன் தான் நம்மளை கேட்குறேன், டேய் ஏன்டா என்னை இப்படி பண்ணுறீங்கன்னு. ஒரு மாதிரி வாபல் வச்சா நிறைய மண்ணுடா பாரு, டயரே உள்ளே இருந்து தான் வெளியே வரான் பாரு. கைஸ் நான் மறுபடியும் சொன்ன மாதிரி இந்த ட்ரெக்கிங் பிளான் பண்ணிங்கன்னா ரொம்பவே சேஃபாக கவனமாக ஓட்டிட்டு போங்க. ஏன்னா பார்த்தீங்களா இப்போது, ஏன்னா பார்க்குறதுக்கு வந்து மண் இல்லாத மாதிரி அப்படியே நார்மலாகவே தான் இருந்தது. ஆனால் நாங்கள் போகவும் அதில் மண்ணாக இருந்ததால் பேக் டயர் ஃபுல்லாக உள்ளே உட்காந்துட்டான். ஸோ அதனால் அதில் சிக்கிடுச்சு ஈஸியாக. எல்லாம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் தம்பி. இதுக்கப்புறம் வாப்பில் ஆனால் அந்த மாதிரி குதிச்சு ஓடக்கூடாது சரியா? வண்டி இவனால் தான் அந்த இவனும் இந்த பேக்கால் என்ன வெயிட்டுக்கு தான் என்னால் பேலன்ஸ் பண்ண முடியாமல் போயிடுச்சு. அவ்வளோ வாப்பில் ஆண்டதும் பயப்புள்ள வண்டியை கீழே போட்டது பா ஜம்படி எஸ்கேப் ஆகுறான் பா. உசாரா சாரிடாரா அவன் கோச்சிக்காத அண்ணா மேலே. சிச்சுவேஷன் ஹேப்பன்ஸ் மேன். கொண்டு போகிற இடத்துலேயே வாட்டர் சர்வீஸ் தான் அவளுக்கு. ஓகேடா, நம்ம டைம் இருந்தால் பண்ணுவோம்டா. இன்னும் எத்தனை கிலோமீட்டர்? இன்னும் 6 கிலோமீட்டர் அப்படியே தான்ப்பா இருக்கு. அச்சா 5.3 கிலோமீட்டர் போகிறா. திருப்பி பயப்படாதடா. சர்றா சர்றா விட்றா விட்றா பயத்தை மரம். இதே தான் மச்சான் அப்போது நமக்கு ஆனது பார்த்தியா? இது மண்ணே இல்லை பாரு, பார்க்க கல் மாதிரியே இருந்துச்சு ஆனால் ஃபுல்லாக மண். இதில் தான் விழுந்தோம் அப்போதை, தெரியுதா? ஃபுல்லாக வந்து இது ஏன் காலிக்கு தனியா ஃபுல்லாக அங்கேருந்து பார்க்க கல் மாதிரியே இருந்தால் பட் அது மண். இந்த மெமரி கார்டே ஃபுல் ஆயிட்டான்டா, கிளியர் பண்ணிக்கலாம். இந்த பாரு மச்சான் திருப்பியும் அதே மாதிரியே கல் மாதிரியே இருக்காங்கடா, ஆனால் மண்ணுடா வீங்கலாம். இங்கே பாரு சறுக்கிட்டு போகிறானுங்க. அநேகமாக மெமரி ஃபுல்லாகி இந்த வீடியோ சீக்கிரமாக எண்ட் ஆகிடும் நினைக்கிறேன். எனக்கு தெரியாமலே பார்ப்போம் எவ்வளோ தூரம் ரெக்கார்ட் ஆகுதுன்னு. ஆ இந்த ரோட்டில் தாண்டா போயிட்டுருக்கேன் மச்சான். அந்த கேர்வ் மாதிரி வருதுல்ல இப்போ அங்கே பாரு, அது மண்ணாக இருந்துச்சுன்னா சரிஞ்சிடான். ஆ அங்கே பாரு இந்த மண்ணை, அங்கே பாரு சரிடானா. அதனால தான் நான் அந்த சைடு எடுத்துகிட்டு போகிறேன். ஓகேடா மச்சான், ஆனால் அந்த அச்சு பாரு பள்ள மாதிரி இருக்க மண்ணுக்குள்ளே போனோன்னா அப்படியே சரிஞ்சிடும். நான் அதனால தான் பிரேக் யூஸ் பண்ணாமல் அடுத்த ட்ராக்கில் இருந்தாலும் போயிட்டு அப்படியே எடுத்துகிட்டு போகிறேன். பார்த்தியா இப்போ எப்படி ஆனால் அதில்? அதனால் அதே மாதிரி தாண்டா ஆகுறா. இதெல்லாம் பாருங்க பாரு எப்படி இருக்கான் பாரு. சென்ட்ரா போகிறதா நல்லது, நீ சொல்கிறதுக்குள்ளே போனால் அந்த மாதிரி ஆகிடும் பள்ளத்துக்குள்ள. நம்ம அதில் கொஞ்சம் ஸ்பீடாக வந்துட்டோம்டா மச்சான், ஜாலி மூட்டில். ரொம்ப நாள் கழித்து ஆஃப் ரோட் பண்ணுறோம்ல. லாஸ்ட்டாக எங்கே ஈ ரோட் போயிட்டு ரிட்டன் வீட்டுக்கிட்ட அந்த சைடு போனோம். அதோட என்னடா மறுபடியுமா திருப்பியும் தண்ணிடா மச்சான். நம்ம நடந்து வரும்போது என்னென்னலாம் ஃபேஸ் பண்ணோமோ எல்லாம் அப்படியே இருக்குடா. என்ன இதே மாதிரி தான்டா இருந்துச்சு அங்கங்கே. இந்த இது கனெக்ட் எங்கெங்கெல்லாம் ஆகுது இந்த ஊற்று எல்லா இடமுமே இந்த மாதிரி இருக்கும். ஆ ஜாலியாக தான் இருக்கும்ப்பா, வண்டி சரிஞ்சு விழுந்தால் தெரியும். சில பெரிய கல்லெல்லாம் மாட்டிச்சுன்னா சரிஞ்சிடும் வண்டி. புலி ஓடுதா உன்னை பார்த்தா?
பாச நமக்கு இன்னும் டவர் இருக்குன்னு நினைக்கிறேன். பாச டவர் இல்லைடா, ஒரே ஒரு சின்ன டவர் வந்துட்டு போதுடா. என்ன பாச எதையோ பார்த்து பயந்துட்டு டார்ச்செல்லாம் அடிச்சு பார்க்குறேன், எனக்கு தெரியுது. பார்த்துட்டேன் பாச, அடு சைடால அப்போ அச்சா சீரியஸாக சொல்கிறேன், அது மணலாக இருந்தால் நான் முன்னாடியே ஸ்லோ அடிச்சிருப்பேன். அவன் எப்படி இருந்தான் பார்த்தியா, அது வீடியோவில் தெரியும் பாரு, பார்க்க இந்த மாதிரியே தானே இருந்தான். யா அவர் தான் பண்ணுவான், அது தெரியும். அதான் சிங்கிளாக இருந்தால் ஈஸியாக பேலன்ஸ் பண்ணிடலாம்டா. உன் வெயிட்டுக்கு சரிஞ்சு ஒருனா நீ ஒரு சைடு பேக் தான்டா, பேக் வந்து சீட்டுக்கும் பின்னால் இருக்குல்ல, ஸோ வந்து வெயிட்டு போச்சுன்னா அது டபுளாக தெரியும் சரியும் போது. அதனால தான் பேலன்ஸ் பண்ண கஷ்டமாகும். இதே நம்ம கட்டி வச்சுருந்தோன்னா அப்படி ஆகாது, நீ மாட்டியிருக்கல ஷோல்டரில், அதனால் அச்சா 4.3 கிலோமீட்டர்ஸ் தான் இருக்குது. அப்படியே 3 கிலோமீட்டராக மாற்றிடுவோம். இப்போ டக்குன்னு கொஞ்சம் நேரத்தில் இரு கைஸ், இன்னும் 20 மினிட்ஸ் தான் இருக்குது. நானும் முடிஞ்ச அளவு போகிறேன், அவ்வளோதான். இதுக்கு மேலாம் ஐயோ கோயில் இருக்குது மச்சான், கும்பிட்டு போமா கைஸ். ஃபைனலாக வந்து சேர்ந்துட்டோம் சதாசிவம் கோனா ஃபால்ஸ். ரொம்பவே ஒரு ஹார்டஸ்ட்டு ஆஃப்ரோடு, ஏன்னா வந்து ஹில் டாப் எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி 90 டிகிரி மாதிரி இருந்துச்சு. ஃபுல்லாகவே பெரிய பெரிய கல்லுலாம் இருந்துச்சு. என்னோடய கோப்ரோ பேட்ரி ட்ரை ஆகி அதுவாகவே ஆஃப் ஆகிடுச்சு. ஒரு பாதி தூரம் நாளாக முடிஞ்சளவு கவர் பண்ணியிருப்பேன். பார்த்தீங்கன்னா என்னோடய ஃப்ரெண்டை நான் ஃபுல்லாக கூட்டிகிட்டே தான் வந்தேன் பாதி வரைக்கும் ஆஃப் ரோடிங்கில், பட் அதுக்கு மேலே என்னால் வர முடியல, ஏன்னா அவ்வளோ ஸ்லோப்பாக இருந்துச்சு. அதனால் என் ஃப்ரெண்டை இறக்கி விட்டுட்டு நான் மட்டும் மேலே வந்துட்டேன். ராவன் ரொம்பவே பாவம் கைஸ், உண்மையாகவே அவன் ஒரு பீஸ்ட்டு. நான் ரிட்டர்ன் போகும்போது அதை கண்டிப்பாக இந்த ஸ்லோப்பில் இருந்து ஒரு பாதி தூரம் நான் கவர் பண்ணுறேன் ரிட்டர்ன் போகும்போது. ஓகே கைஸ், பார்க்கலாம் காலையில், பார்க்கலாம் இந்த வியூவெல்லாம் எப்படி இருக்குன்ட்டு. பாய் பாய்.